சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்தனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே. பங்குனி உத்திரப் பெருவிழா நாடு தழுவிய நிலையில் மிக விமரிசையாக முருகப்பெருமான் திருத்தலங்களில் கொண்டாடப்பெறும் திருவிழா. தொடங்கிய காலம் முதல் இன்றளவும் மிக பிரசித்தி பெற்றது நமது நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்து வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் வழங்கி வரும் மாறான் ஸ்ரீ மரத்தாண்டவர் பங்குனி உத்திர சமய விழா. பஹாங் மாநில மாறான் சாலையில் சைவ சின்னமாகிய உத்ராட்ச மரத்தின் கீழ் வேல்வடிவாக விற்றிருக்கும் திருமுருகப் பெருமானின் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தில் கொண்டாடப்பெறும் விழா சிறப்பினை சொல்லி மாளாது. 117 வருட வரலாற்றை கொண்டுள்ள மாறான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயம் கடந்த ஆண்டு 3 மகா கும்பாபிஷேகத்தை முருகப்பெருமான் திருவருளால் மிக விமரிசையாக கொண்டாடியது. மெய்யன்பர்களே, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் எனும் சமய பெரியோர்களின் வாக்குப்படி உலக அளவில் வற்றாத ஆதரவை உளமார வழங்கிச் செல்லும் பக்த பெருமக்களாலும் பெருமளவில் நிதி உதவி அளித்திட்ட மரியாதைக்குரிய எங்களின் அன்பர்களாலும் நமது அரசாங்கத்தின் முழு ஆதரவாலும் மகா கும்பாபிஷேக பெருவிழா இனிதே நடைபெற்றது என்றால் அது அந்த கந்த கடவுளின் கடாட்சமே. நமது ஸ்ரீ மாறான் மரத்தாண்டவர் ஆலய முதல் கும்பாபிஷேகம் 8/2/73 இரண்டாவது மகா கும்பாபிஷேகம் 8/2/88 மூன்றாவது மகா கும்பாபிஷேகம் 20/1/2008 நடைபெற்றது. அருள் வேண்டி வரும் எம் பக்தர்களுக்கு அறுபடை வீடுகளை திருவுரை இடமாக கொண்ட திருமுருகப் பெருமானின் மற்றொரு திருப்படை வீடாக அருள்பாலிக்கும் திருத்தலம் மாறான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயம் என புகழப்படுகிறது. மெய்யன்பர்களே, அடர்ந்த காட்டின் நடுவே கவின்மிகு திருச்சோலைகள் சூழ்ந்த சூழலில் காக்கும் வீரக் கடவுளாக அருள்பாலிக்க எழுந்தருளி இருக்கும் அகிலம் போற்றும் ஸ்ரீ மரத்தாண்டவரின் சரிதை வரலாறு மெய்சிலிர்க்க வைத்துவிடும். சுமார் 85 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெரன்சுட் சாலையை அமைக்கும் போது குறுக்கே நின்ற உருத்ராட்சர பழமரம் ஒன்றை வெட்ட முனைந்தனர் என்றும் அம்மரத்தை வெட்டும்போது மரத்திலிருந்து ரத்தம் பேரிட்டதாகவும் இதைக் கண்டு அஞ்சிய தொழிலாளர்கள் அம்மரத்தை வெட்டாமல் ஒதுக்கினர் என்றும் அப்போது அங்கு வேலை பார்த்த தமிழ் தொழிலாளர்களில் சிலர் அந்த மரத்தின் அடியில் வேல் ஒன்றை நாட்டி வழிபடத் தொடங்கினார்கள் என்றும் கூறப்படுவதுண்டு. அத்தகைய வேலை தந்து அந்த மரத்தின் அடியில் நாட்டியவர் முருகன் திருவடிகளில் தோய்ந்து போன உருகிய ஒரு தமிழ் கிழவர் என்றும் அவர் ஒரு துறவியும் ஆவார் என்றும் சொல்லப்படுகிறது. அத்தெய்வமே இன்று மரத்தாண்டவராக வணங்கப்படுகின்றது. சாலை ஓரத்தில் அமைந்துள்ள அக்கோவிலுக்குள்ளே இன்றும் புனிதம் வாய்ந்த அம்மரம் பாதுகாக்கப்பட்டு அதன் அருகில் முருகக் கடவுளுக்கு பீடம் அமைத்து மாபெரும் கோவில் எழுப்பப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களால் வணங்கப்பட்டு வருகின்றது. அச்சாலையின் குறுக்கே வாகனம் ஓட்டிச் செல்பவர்கள் அவர்கள் எந்த இனத்தவராக இருந்தாலும் தங்கள் வாகனங்களை நிறுத்தி திருநீறு பெற்று தங்கள் பயணத்தை தொடர்கின்ற காட்சியை என்றும் காணலாம். அமைதியான ஆரவாரமில்லாத தவம் செய்வதற்கு ஏற்ற இடமாக மரத்தாண்டவர் ஆலயம் இன்றும் திக்கெட்டும் புகழ்பரப்பி நிற்கின்றது. எத்தனையோ ஐரோப்பிய அதிகாரிகளையும் ஆங்கிலேய தோட்ட முதலாளிகளையும் ஈர்த்த தெய்வமாக மரத்தாண்டவர் விளங்குகிறார். மெய்யன்பர்களே, மனம் திறந்து மன்றாடி மனக்குறையை அவன் முன் வைப்போர்க்கு மானசீகமாய் மனம் நிறைந்து அருள்பாலிப்பார் மாறான் ஸ்ரீ மரத்தாண்டவன் வேல்முருகன். 1930 ஆண்டு நடைபெற்ற முதல் பங்குனி உத்தர விழாவிற்கு வழிவகுத்த மரியாதைக்குரிய வ சோமசுந்தரம் பிள்ளை அவர்களே இன்றளவும் விமரிசையாக நடைபெறும் ஸ்ரீ மரத்தாண்டவ பங்குனி உத்தர விழாவிற்கு முன்னோடி என பெருமைபட கூற முடியும்.
1971 ஆண்டு நடைபெற்ற மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் பங்குனி உத்தர விழாவிற்கு மாட்சுவிதங்கிய பஹாங் சுல்தான் அவர்கள் தலைமையேற்று சிறப்பு வருகை தந்தது. முருகப்பெருமான் எழுந்து அருளியிருக்கும் இவ்வாலயத்திற்கு கிடைத்த மற்றொரு சிறப்பு. மெய்யன்பர்களே, கால ஓட்டம் வியக்கத்தக்க பரிணாம வளர்ச்சியை அறிமுகப்படுத்தி வருகிறது. அன்று காடு என்று வர்ணிக்கப்பட்ட மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலய வளாகம் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கவனத்தை ஈர்க்கும் கோலாகல வழிபாட்டு தலமாக மாறியிருப்பதை கண்கூடாக காண முடிகிறது. இவற்றுள் இயற்கையின் சீற்றத்திலிருந்து ஆலய வளாகத்தை காக்கவும் பல நூறு மைல்களை கடந்து ஸ்ரீ மரத்தாண்டவரை காண வரும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தருவதும் அடங்கும். வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி நாடுகளிலிருந்தும் வரும் பக்தர்கள் தங்கிச் செல்வதற்கு சிறப்பான வசதிகள் அடங்கிய ஓய்வு குடங்களையும், பயன்படுத்துவதற்கு ஏதுவாக தூய்மையான தண்ணீர் வசதியையும், திருமணம் மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான மண்டபமும், பணியாளர்களுக்கான விடுதிகளும், சமூக கடப்பாட்டினை முன்வைத்து முதியோர் இல்லமும் என பல்வேறு திட்டங்கள் செயலாக்கம் கண்டு வருகிறது. நாள்தோறும் வந்து செல்லும் பக்தர்களுக்கு வழங்கப்பெறும் அன்னதானம், அதற்காக தேவைப்படும் நிதி, கல்வி கேள்விகளில் மாணவர்கள் முனைப்பு காட்ட ஆலய அறநிதியாக வழங்கப்படும் கல்வி நிதி, தூய்மையான தண்ணீர் வசதியை மேம்படுத்த 13 லட்சம் வரையிலான சீரமைப்பு திட்டம், இப்போது இருக்கும் 20 அறைகள் கொண்ட தங்கும் ஓய்வு கூடங்களை மேலும் 20 அதிகரிக்க தேவைப்படும் நிதி, முதியோர் இல்லத்துக்கான கட்டிட நிதி, ஆலய வளாகம் பெருமைப்படத்தக்க வாசலை பெற்றிருக்க 75 உயர அடி வரையிலான ராஜகோபுரம் அமைப்பதற்கான திட்டம், அனைத்திற்கும் தேவைப்படும் நிதி மிக மிக முக்கியமான கோரிக்கையாக பக்தர்களின் முன் வைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 5 லட்சம் நம்ம பகாமண்டல உள்ள மாணவர்களுக்கு கல்வி நிதி கொடுத்துருக்கிறோம். படித்து அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து பிறகு அந்த மாதம் மாதம் அந்த பணத்தை செலுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு. இது நாங்கள் இதுவரைக்கும் 5 லட்சம் கொடுத்துருக்குறோம். இலவசமாக அன்னதானம் போட்டு கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பகல் 1 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும், இரவு 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் அன்னதானம் வழங்கியது. இதுபோல் அன்னதானம் ஒவ்வொரு நாளும் கொடுக்குறதுனால இதுபோல் அன்னதானம் கொடுக்கறது வந்து எந்த கோயிலும் மலேசியாவில் இருக்காது நினைக்கிறேன் நான். மெய்யன்பர்களே, மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவ முருகனின் ஆலய நிர்வாகம் மேற்கொண்ட நற்பணி திட்டங்கள் இதுவரையிலும் செயலாக்கம் காணாமல் முடங்கியது கிடையாது. கந்த கடவுளின் கடாட்சத்தாலும் பக்த பெருமக்களின் வற்றாத ஆதரவாலும் அனைத்து திட்டங்களும் அமோகமாக நிறைவேறி வருகின்றன. மெய்யன்பர்களே, தென்கிழக்கு ஆசியாவிலேயே தனிச்சிறப்பு பெற்று வட்ட வடிவத்தில் அமைந்துள்ள நமது ஆலயத்தில் மூலவர் மரத்தாண்டவர் சன்னதி தரை மட்டத்திலிருந்து 10 அடி உயர்த்தி கட்டப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் ஏற்படும் வெள்ளத்தில் ஆலயம் பாதிக்கப்படாமல் இருக்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெள்ளம் அதிகமாக இருந்தது. December 20 டிசம்பர் மாதம் 2007 அளவு கடந்த வெள்ளம். இது போல வெள்ளம் வந்து மாறான மரத்தாண்ட ஆலயத்தில் வந்தது கிடையாது. ஆனால் வெள்ளம் இருக்கும்போது ஏறக்குரிய ஆலயமே முழு நிலவிருந்து கொண்ட வெள்ளம். அந்த வெள்ளத்தை வந்து சமாளித்து சுத்தம் பண்ணி January 20 மகா கும்போஷம் செய்த நாங்கள் காசியில் போய் யமுனா கங்கை சரஸ்வதி சொந்தமாக நாங்கள் நிர்வாகத்தில் வந்து 3 பேர் என்னோட சேர்ந்து 2 நிர்வாகத்தில் வந்து அந்த நிகழ் தீர்த்து அந்த எடுத்து வந்து இந்த தகடு பூஜை இந்தியாவில் உள்ள 6 படை முருகன் வீடு ஒவ்வொரு 6 படையிலையும் அந்த தகடை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு கடைசியாக ராமேஸ்வரம் சென்று அங்கேயும் பூஜை பண்ணி அங்கிருந்து கோடி தீர்த்தம் எடுத்துக்கிட்டு நேராக கோயிலுக்கு கொண்டு வந்த அந்த தீர்த்தம். புதிய ஆலயத்தில் 500 சிங்கம் மற்றும் பறவை சிற்பங்கள் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. முருகனின் 6 படை வீடுகள் ஆலய சுவற்றில் அமைக்கப்பட்டு பக்தி உணர்வை மேலும் கூட்டுகின்றன. ஆலயமணி கண்ணை கவரும் வகையில் அழகிய மணிக்குண்டுடன் அனைவரையும் கவரும் வகையில் உள்ளது. 24 மணி நேரமும் ஆலய வளாகத்தில் தங்கியுள்ள அர்ச்சகர்களுக்கும் அழகிய நவீன இல்லம் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆம்மையன்பர்களே, இயற்கையான காட்டு வளம், அமைதியான ஆரவாரமில்லாத சூழலில் அழகான தெய்வ திருத்தலமாக விளங்கும் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலய வளாகத்தில் எத்தனையோ அதிசய நிகழ்வுகள் இன்றளவும் நடந்து வருகின்றன. ஸ்ரீ மரத்தாண்டவர் கோவிலிலிருந்து
கண்ணுக்கட்டிய தொலைவில் ஆலய மூலஸ்தானத்தை சரிநேராக பார்க்கும் வேல் ஒன்று எதிர் மலை குகையில் நாட்டப்பெற்றிருப்பது பலர் அறியாத ஒன்று. இனபேதமின்றி பலரும் வந்து பக்தி பரவசத்துடன் ஸ்ரீ மரத்தாண்டவர் எம்பினானை வணங்கிச் செல்வது பன்மடங்கு பெருமை தரக்கூடியதாகும். மெய்யன்பர்களே, நமது ஆலயம் பக்தர்களுக்கெல்லாம் பல்வேறு வகைகளிலும் உதவிட பயன்படுத்தப்பட்டு வருகிறது, பலப்படுத்தப்பட்டு வருகிறது. தூரநோக்கு சிந்தனை கொண்ட நட்பணியாளர்களின் துணை கொண்டு அத்தியாவசியமான திட்டங்கள் வரையப்பட்டு மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டும் வருகின்றது. ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தின் பயன்மிக்க செயல்திட்டங்கள் வெற்றியடைய நிதி உதவி அதன் அடித்தளமாக இருப்பதால் வாரி வழங்கும் வள்ளல் மனம் கொண்ட பெருமக்களும் பக்தி உவகையோடு உதவி வரும் பக்த பெருமக்களையும் எம்பெருமான் மாறான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலய வளாக திருப்பணிகளுக்கு அள்ளித்தந்து ஆலய பெருமையை உயர்த்திட வேண்டுகிறோம். அதற்கான நிதி உதவியை மனதார வாரி வழங்கி ஸ்ரீ மரத்தாண்டவரின் ஆசியை முழுமையாக பெற வேண்டுகிறோம்.